கடந்த சில வாரங்களாக திரிபுராவில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டத்தை ஆளும் பாஜக அரசு சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டுள்ளது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அங்கே நடக்கும் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக திரிபுராவுக்கு சென்ற மனித உரிமை ஆர்வலர்களை வழக்கறிஞர்களை கைது செய்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர்கள் மீது ஊப்பா சட்டத்தை ஏவியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, இஸ்லாமிய மௌலவிகள் கைது செய்யப்பட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்த போக்குகளை கண்டித்து திரிபுரா இஸ்லாமியர்களை காப்பாற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற 9ஆம் தேதி தலைநகர் சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாட்டில் மக்கள் நலன் கருத்தில் கொண்டு இயங்குகிற ஒரு அரசு உள்ளது. மற்றவர்களை விட முந்திக்கொண்டு டீசல் விலையை குறைத்த அரசு தமிழ்நாடு அரசு. எனவே பெட்ரோல் விலையையும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்று நான் நம்புகிறேன். தமிழக அரசுக்கு பெட்ரோல் டீசல் விலையை மாநில அரசின் அதிகாரங்களை பயன்படுத்தி எந்த அளவுக்கு குறைக்க இயலுமோ அவற்றை குறைத்திட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னைக்கு நடந்த கேதார்நாத் நிகழ்ச்சியில் மோடி வந்து அவர் சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி சொல்லியிருக்க மக்களின் நம்பிக்கையை பொறுத்தவரை தவிர மிகப்பெரிய வெற்றி எதுவும் தமக்கில் என்று சொல்லியிருக்காரு. மக்களின் நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கையை அவர் இழந்துவிட்டார் என்பதைத்தான் அவருடைய பதில் உறுதிப்படுத்துகிறது. எந்த அளவுக்கு அவர் நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறார் என்பதை அடுத்து 2024 நடைபெற உள்ள பொது தேர்தலில் மக்கள் வெளிப்படையாக உணர்த்துவார்கள். பேராசிரியர் முனைவர் தெய்வநாயகம் அவர்கள் பல பத்தாண்டுகளாக திராவிட சமயங்கள் குறித்து ஆய்வுகளை செய்து வருபவர். சைவம் வைணவம் என்பவை திராவிடர்களால் தமிழர்களால் உருவாக்கப்பட்டவை என்பது அவருடைய கருத்து. அந்த அடிப்படையில் அவர் மேற்கொண்ட ஆய்வுகளை முன்னிறுத்தி திருக்குறளுக்கும் ஒரு புதிய கோணத்தில் உரை எழுதியிருக்கிறார். அந்த நூல் வெளியீட்டு விழா இப்போது நடந்தது. அதில் திருவள்ளுவர் ஞானஸ்நானம் பெற்றவர், அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்துதான் இந்த நூலை படைத்திருக்கிறார் என்று அவர் சில வரலாற்று ஆதாரங்கள் என்று தரவுகளை முன்வைத்து தன்னுடைய நூலில் வாதிடுகிறார். அது விவாதத்திற்குரியது, வரலாற்று பூர்வமான ஆய்வுக்குரியது என்பதை நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறேன். பழங்குடியினரின் நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. குறிப்பாக குறவர்கள், இருளர்கள், குறும்பர்கள் போன்ற பல்வேறு சாதி அடையாளங்களை கொண்ட சமூக பிரிவினர் தமிழ்நாட்டில்
நலத்திட்டங்களின் பயன்களை பெற இயலாமல் தவிக்கிறார்கள் குறிப்பாக சான்றிதழ்களை பெற முடியவில்லை பழங்குடி மக்கள் சாதி சான்றிதழ் பெற்றால்தான் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டை பெற முடியும் சாதி சான்றிதழ் பெறுவதில் பழங்குடி சமூகத்தினருக்கு பெரும் நெருக்கடிகள் இருக்கின்றன இக்கட்டுகள் இருக்கின்றன அது குறித்து ஒரு விரிவான ஆய்வை செய்து பழங்குடி சமூகத்தினர் இலகுவாக சாதி சான்றிதழ்களை பெறுவதற்கும் இதர அரசின் நலத்திட்டங்களை நுகர்வதற்கும் உரிய ஏற்பாடுகளை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் நடக்கிற திருட்டு போன்ற குற்றங்களுக்கு உண்மையான குற்றவாளிகளை தேடுவதற்கு முன்னதாகவே குறவர்கள் அல்லது இருளர்கள் போன்றவர்கள் கைது செய்யப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது அவர்களை உண்மைகளை ஒப்புக்கொள்ள சொல்லி கடுமையான வன்முறைகளை ஏவுவதும் தொடர் கதையாக நீடிக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை காலங்காலமாக தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம் எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மக்களின் மீது எந்த புலனாய்வும் இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே குற்ற நடவடிக்கைகளின் முத்திரையை குத்துவதும் அவர்களை வன்கொடுமைக்கு உள்ளாவதையும் தடுப்பதற்கு வெளிப்படையான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை வரலாற்று தரவுகளோடு நடந்த உண்மை நிகழ்வை மையமாக வைத்து இன்றைக்கு ஜெய்பீம் என்கிற திரைப்படமும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய ஒரு கதை அதுதான் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பரவலாக பழங்குடி மக்களுக்கு எதிராக ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் செய்யக்கூடிய வன்கொடுமைகள் ஒவ்வொரு குடியிருப்பிலும் இந்த கொடுமைகள் நடக்கின்றன ஒவ்வொரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவனும் இந்த கொடுமையை சந்தித்து கொண்டிருக்கிறான் இவற்றிலிருந்து பழங்குடி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது இந்திய இறையாண்மைப்படி பதவியேற்ற முதலமைச்சர் இந்துக்கள் பண்டிகைக்கு தொடர்ந்து எதிராக தான் செயல்படுறாரு இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்படுறாரு தீபாவளிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்காமல் இருந்ததும் அதே மாதிரி இது முதல்வர் அவர்களிடத்திலே நீங்கள் இந்த கேள்வி எழுப்புங்கள் அது அவருடைய கருத்து அந்த கருத்துக்கு சம்பந்தப்பட்ட நடிகர்கள் பதில் சொல்வார்கள் இது அபத்தமான ஒரு குதர்க்கவாதம் அஸ்வினி என்கிற நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த இன்னும் சொல்லப்போனால் குருவிக்காரர்கள் என்றுதான் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் குருவிக்கார சமூகத்தை சார்ந்த பெண்மணிக்கு நேர்ந்த அநீதியை அவரே சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருந்தார் அதன் அடிப்படையில் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த பெண்ணை சந்தித்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதே கோவில் வளாகத்திற்குள் அமர்ந்து சாப்பிடுவதற்கான ஏற்பாட்டை செய்தார் அதை பாராட்ட வேண்டும் மற்றபடி பட்டா வழங்குகிற நிகழ்ச்சி ஏற்கனவே அரசின் செயல் திட்டங்களில் ஒன்று அது புதிய நிகழ்வு அல்ல பழங்குடி மக்களுக்கு அதேபோல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அவ்வப்போது பட்டாக்கள் வழங்குகிற நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதன்படி தான் இந்த நிகழ்ச்சி முதல்வர் அவர்களால் நடத்தப்பட்டதாக நான் அறிகிறேன் எனவே அதனை நாம் குறைத்து மதிப்பிடுவது குதர்க்கமாக வாதிடுவது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும் கூட்டணியில் நாங்கள் இணைந்து நல்லிணக்கமான முறையில் தேர்தலை சந்திப்போம் எக்ஸ்பிரஸ் சேனல் ட்ரை பண்ணுங்க பெல் பட்டனை